வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாப்பிக்கு, அமெரிக்காவுடைய அடுத்த அதிபர் யார்? டொனால்ட் ட்ரம்ப். ஃபென்டாஸ்டிக்காக ஜெயிச்சிட்டாரு. ட்ரம்ப் ஆட்சிக்கு கீழே, ஆட்சிக்கு வந்த உடனேயே டெஃபினட்டாக அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்களே காலிஸ்தானி ஆதரவாளர்கள், அவர்களுடைய கொட்டம் அடக்கப்படும் அப்படின்னு மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி கனடாவில் இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்களே, அவங்களுக்கு எதிராகவும் சிஐஏ அமெரிக்கா ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கிறத பார்க்க முடியுது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், சிஐஏ உடைய சீஃபாக காசியப் பட்டேலை ட்ரம்ப் நியமனம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காசியப் பட்டேல் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், குஜராத்தை பூர்வீகமாக கொண்டவர், தீவிரமான ஒரு ஹிந்து. அதனால் டெஃபினட்டாக காலிஸ்தானிகளுடைய அட்டகாசம் ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசியிருந்தோம். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்து ஒரு புது டிபார்ட்மெண்ட்டை வந்து உருவாக்கியிருக்காரு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய துறையை ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு. அரசு துறைகளில் இருக்கக்கூடிய குளறுபடியை சரி செய்யக்கூடிய வகையில் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி செயல்படும் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. இப்போ அரசு நிதி இருக்குல்ல, அது தேவையற்ற திட்டங்களுக்கு பயன்படுவதை ஆய்வு செய்து இந்தந்த ஸ்கீம்ஸ்க்கு இவ்வளவு நிதி வந்து செலவாகுது, இது தேவையில்லை, இவ்வளவு தேவையில்லை, குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டியாக இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான பொறுப்பாளர்களாக ரெண்டு பேரை நியமனம் பண்ணியிருக்காரு ட்ரம்ப். ஒருத்தர் எலான் மஸ்க். யார் எலான் மஸ்க்கு அப்படிங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எலான் மஸ்கையும் அடுத்து இந்திய வம்சாவளியான விவேக் ராமசாமியையும் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பொறுப்பாளர்களாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை வந்து நம்ம பார்க்குறோங்க. ஓகே, இது டாபிக் ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, நடிகர் சூர்யாவுடைய கங்குவா அப்படிங்கிற படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுங்க. தமிழ்நாட்டில் 50% தான் கங்குவா படத்துக்கு ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஏன் தெரியுமா? அமரனுடைய தாக்கம். அமரன் படம் சக்கப்போடு போட்டுக்கிருக்கு. 31 அக்டோபர் படம் ரிலீஸ் ஆனிச்சு அமரன் படம். இன்றைக்கி 13 நவம்பர். பல்வேறு இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடிக்கிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால் அமரன் படத்துக்கு டிமாண்டு இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால கங்குவா படத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தியேட்டர்களில் 50% தியேட்டர்கள் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற சூழல் உருவாகிருக்கு. அமரன் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய பயோபிக்கு. தமிழ்நாடு தேசிய மண், ஆன்மீக மண், அதனால் அது சார்ந்த ஒரு படம் எடுத்ததுனால இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸை பொதுமக்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுதுங்க. இப்போ சூர்யா கங்குவா படத்துக்காக அதனுடைய ப்ரொமோஷனுக்காக உலகம் ஃபுல்லாக சுற்றி வர்றாரு. துபாயாக இருக்கட்டும், நார்த்து, இது மாதிரி பல்வேறு பகுதிகளுக்கு போய் அவர் ப்ரொமோஷன் வந்து பண்ணுறாரா? சமீபத்தில் ஒரு ப்ரொமோஷனை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஹிந்தியில் வந்து கேள்விகள் கேட்கப்படுது. அதுக்கு சூர்யா பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தியில் வந்து பாவு பாஜியை சாப்பிட்டுக்கிட்டே ஹிந்தியில் வந்து பதில் சொல்கிறாரு. அந்த வீடியோ ஷேர் ஆகி இப்போ பெரிய டிபேட்டாக மாறியிருக்கு. தமிழகத்தில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இருமொழி கொள்கையை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கருத்து சொல்கிறீங்க. ஆனால் உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புக்காக, நல்ல குவாலிட்டியான எஜுகேஷனுக்காக, நிறைய மொழிகள் அவங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மும்பையில் போய் வந்து செட்டில் ஆகிருக்கீங்க. மத்திய அரசாங்கம் தமிழகத்தில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு புதிய மொழிகளை வந்து கற்றுக்கட்டும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணால் ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. ஏன் உங்கள் படத்தை மற்ற லாங்குவேஜில் வெளியிடாமல் இருக்க வேண்டியதுதானே? தமிழ் தானே உங்களுடைய மூச்சு, தமிழில் மட்டுமே ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? ஏன் இவ்வளவு மொழிகளில் இந்த கங்குவா படம் அதிக லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகக்கூடிய தமிழ் படமா? எதுக்காக உங்களுக்கு இந்த பெருமை? தமிழ் தானே உங்கள் மூச்சு, தமிழில் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு பேசாமல் இருக்கலாம்ல, ஏன் இவ்வளோ லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறீங்க? ஏன்னா பிஸ்னஸ்ஸு. அப்போ பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது எல்லா லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் பண்ணலாம். மாணவர்களுடைய கல்வி அப்படின்னு வரும்போது ரெண்டு மொழி மட்டும்தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ பெரிய முரண்பாடு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோங்க. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம்னா, திமுகவுடைய ஐடி விங்குக்கும் பாஜகவுடைய ஐடி விங்குக்கும் 2-3 நாட்களாக பயங்கர ஒரு பஞ்சாயத்து. திமுகவுடைய ஐடி விங்குடைய ஸ்டேட் டெபுட்டி செக்ரட்டரி சேலம் தரணிதரன் அப்படிங்கிறவர் நேற்று கூட ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அண்ணாமலை இப்போ பண்ணுறதெல்லாம் நான் எப்பயோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருந்தார். உடனே பாஜக என்ன செக் வச்சாங்கன்னா, அண்ணாமலை விவாதத்தில் கலந்துக்கிட்டார். அண்ணாமலை கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பதில் சொல்லி ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்குறாரு. அது அண்ணாமலை. நீங்கள் அந்த விவாத நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த அரங்கத்துக்குள்ளே உட்காந்து பார்வையாளராக இருக்கீங்க. போத் ஆர் நாட் சேம் அப்படின்னு பாஜக பதிவு போட்டாங்க. இப்போ சேலம் தரணிதரன் என்ன பண்ணியிருக்காருன்னா, பாராளுமன்ற தேர்தலில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் ஒரு பூத்தில் வெறும் ஒரே ஒரு ஓட்டு வாங்கினவர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருக்காரு. உடனே பாஜக, எடிட் பண்ணுறதை ஒழுங்காக எடிட் பண்ணுங்கள், ஃபேக்கான எடிட் இது, ஃபேக் இது, நீங்கள் ஒரு ஓட்டுன்னு சொன்னீங்க, ஒரு ஓட்டு இல்லை, அந்த பூத்தில் 312 வாக்குகள் டோட்டலாக விழுந்திருக்கு. அதில் அண்ணாமலைக்கு 101 வாக்குகள் கிடச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு 1-0 அழிச்சிட்டு 1 அப்படிங்கிற மட்டும் போட்டு நீங்கள் ஃபேக்காக வந்து பரப்பியிருக்கீங்க. ஒரு ஓட்டு வாங்கலை, 101 ஓட்டு அண்ணாமலை வாங்கியிருக்காரு. அதிமுகவுடைய சிங்கை ராமச்சந்திரன் வெறும் 24 வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு.
கணபதி ராஜ்குமார் திமுக 165 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதனால அண்ணாமலை ஒரு ஓட்டு வாங்கல, 101 ஓட்டு வாங்கியிருக்காரு. அந்த பூத்துல டோட்டலா அந்த பூத்துல 312 வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. அந்த காலம் கிடையாது, அந்த காலத்துல நீங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு பொதுமக்கள் வந்து நினைச்சிருந்தாங்க. ஆனா இப்ப சோசியல் மீடியா காலம், ஃபேக்கா ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் 10 செகண்டில் எது உண்மை அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு பாஜக சொல்ல, இந்த டிபேட்டு டிஎம்கே ஐடி விங்குக்கும் பிஜேபி ஐடி விங்குக்கும் பஞ்சாயத்து நடக்குது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.